கடலூர்ல இருக்கிற பட்டியல எஸ்டி எஸ்டி வன்கொடுமை நீதிமன்றத்தின் சார்பில் இன்றைக்கு காலையில வழங்கப்பட்டிருக்கிற ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு, அது தமிழகத்தில் ஒரு நல்ல அனுபவத்தை நல்ல படிப்பினை கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அது சம்பந்தமான எங்களுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காகத்தான் இந்த உங்களை எல்லாம் வரவழைச்சோம். 2003 ஆண்டு முருகாயலத்துக்கு பக்கத்தில் இருக்கிற புதுக்கூரப்பேட்டை என்கிற கிராமத்தை சார்ந்த முருகேசன் என்கிற பொறியியல் பட்டதாரி, அவர் பட்டியலின வகுப்பை சார்ந்தவர். அதே கிராமத்தை அது பக்கத்து கிராமத்தை சார்ந்திருக்கிற கண்ணகி என்பவர் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர். அவரும் பாலிடெக்னிக்ல படிச்சிருக்கிற ஒரு பட்டய படிப்பாளர். இரண்டு பேரும் ஒருவரை ஒருவர் விரும்பி அவங்க உறவினர்களுக்கு தெரியாம பதிவு திருமணத்தை 2003 ஆண்டு மார்ச் மாசம் 5ஆம் தேதி பண்ணிக்கிட்டாங்க. ஆனா இது எப்படியோ உறவினர்களுக்கு தெரிய ஆரம்பிச்ச பிறகு அவங்க ரெண்டு பேரும் வேற இடத்துல சென்று மறைந்திருந்தாங்க. கண்ணகியினுடைய உறவினர்கள், குறிப்பா அவருடைய சகோதரர் மருது பாண்டியன் மற்றும் அவருடைய தந்தையார் எல்லாரும் சேர்ந்து அவங்கள தேடி கண்டுபிடிச்சு நேரடியா ஊருக்கு கொண்டு வந்து ரெண்டு பேரையும் ஊர்ல இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கு முன்னாடியே கொடுமையா சித்திரவதை பண்ணி எவ்வளவு தாக்குதல் உண்மை அவ்வளவு தாக்குதல் நடத்தி கடைசியா கண்ணகியினுடைய சகோதரர் மருது பாண்டியன் முருகேசனுடைய காதுல விஷத்தை ஊத்தி அவர் துடிச்சு தாவுறாரு. அதுக்கு பிறகு தன்னுடைய சகோதரியா இருக்கிற கண்ணகி அவருடைய காதுல விஷத்தை ஊத்தி துடிச்சு அந்த பெண்ணும் சாகுறாங்க. இரண்டு பேரையுமே அந்த ஊர் மொத்தமா கூடி அங்க இருக்கிற சுடுகாட்டுல எரிக்கிறாங்க. கண்ணகிய பிற்படுத்தப்பட்ட அந்த சுடுகாட்டுல எரிக்கிறதும் முருகேசனை பக்கத்துல ஒரு வாக்கா ஓரமா கொண்டு போய் வச்சு எரிச்சு சாம்பலாக்குற கொடுமை, அங்க இருக்கிற 300 மேற்பட்ட மக்கள் எல்லாம் சேர்ந்து திரண்டு இந்த கொடூரத்தை அன்னைக்கு நடத்தினாங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் அன்னைக்கே நாங்க வந்து விருதாயலம் நகரத்துல ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை சாலை மறியல் நடத்தினோம். இதுல கொடுமை என்னன்னா, இவ்வளவு பெரிய கொடுமையை நடத்திட்டு அங்க இருக்கிற ரெண்டு காவல்துறை அதிகாரிகளை பயன்படுத்தி ஒரு பொய் வழக்கு போட்டாங்க. என்னன்னா, அதாவது கண்ணகியினுடைய சகோதரர்கள் உட்பட 4 பேர் அவங்க கண்ணகியை கொலை செஞ்சதாகவும், முருகேசனுடைய சகோதரர் முருகேசனுடைய தந்தை அவருடைய சாமி கண்ணு அவருடைய உறவினர்கள் 4 பேர் அவரை கொலை செய்ததாகவும், ஆகவே இந்த 8 பேர் சேர்ந்து இந்த இரட்டை கொலை செய்தார்கள் என்று வழக்கு பதிவு செய்து அந்த 8 பேரையும் கைது பண்ணி ரிமாண்ட் பண்ணி திருச்சி கடலூர் ஜெயில ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. அந்த வழக்கு நடந்தது, அந்த ரிமாண்டு, அதுல ஜாமீன் வாங்கின வழக்கெல்லாம் நீங்க கேள்விப்பட்டீங்கன்னா பெரிய மர்ம நாவல் படிக்கிற மாதிரி இருக்கும் அந்த ஸ்டோரி, அந்த அந்த கொடுமை. கடைசியா இந்த நேரத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலையிட்டு, இல்ல இது ரொம்ப அநியாயம், இதை வந்து உடனடியா நீங்க சிபிஐ வழக்குக்கு மாத்தணும், இந்த மாதிரி பொய் வழக்கு போட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிற முருகேசனுடைய தந்தையை உள்பட நீங்க குற்றவாளியா மாத்துறீங்கன்னா அது எவ்வளவு பெரிய அநியாயம், நீங்களே கொலை செஞ்சுட்டு இவ்வளவு பெரிய குற்றத்தை செய்யற எப்படி அநியாயம், எப்படி காவல்துறை துணை போகுதுன்னு சொல்லி நாம கடுமையா போராடணும். உண்மையிலே பாராட்ட வேண்டிய அளவுக்கு வழக்கறிஞர் ரத்தனம் அவர் அந்த கிராமத்துக்கு சென்று நாமெல்லாம் சேர்ந்து பிறகு அவருடைய முருகேசனுடைய தந்தையார் சாமி கண்ணு பேர்ல உயர்நீதிமன்றத்தில் வழக்கு கொடுத்த பிறகுதான் இந்த வழக்கு வந்து 2003 ஆண்டு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டது. சிபிஐ வந்த பிறகு அவங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் விளக்குன பிறகு அவங்க ஏற்கனவே இருக்கிற எஃப்ஐஆர் அந்த வழக்கை ரத்து பண்ணிட்டு புதுசா ஒரு எஃப்ஐஆர் போட்டு அந்த எஃப்ஐஆர்ல 15 பேரை குற்றவாளியா சேர்த்தாங்க. அதுல கூட சிபிஐ கொஞ்சம் தவறுதான் பண்ண, என்னன்னா 11 பேர் வந்து முருகன் கண்ணகியினுடைய உறவினர்கள், அவங்க அப்பா, அவங்க பையன், அவங்க அவருடைய சகோதரி எல்லாம் 11 பேர். 2 பேர் வந்து ஏற்கனவே இந்த மாதிரி பொய் வழக்கு போட்டு இந்த சாட்சிகளை மறைக்க முயன்றிருக்கிற 2 போலீஸ் அதிகாரி, அதாவது தமிழ்மாறன் அண்ட் செல்லமுத்தி என்கிற தமிழ்மாறன் எஸ்ஐ, செல்லமுத்தி அப்ப இன்ஸ்பெக்டர், பிறகு டிஎஸ்பி ஆகிட்டார், அந்த 2 பேர் குற்றவாளி. இந்த 13 பேர் போக மீதி 2 பேர் யாருன்னா, ஐயாசாமி குணசேகர்ங்கிற முருகேசனுடைய உறவினர்கள், இவங்களும் அந்த கொலைக்கு துணை போனாங்க என்று அவங்க 15 பேர் மேல குற்றவாளி குற்றச்சாட்டு பதிவு பண்ணாங்க. நாங்க அப்பவே தலையிட்டா நீங்க இந்த 2 எஸ்டியில இருக்கக்கூடிய அவங்க சேர்க்கறது தப்பு, அது எதுக்குன்னா இந்த எஸ்டி எஸ்டி வழக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு முயற்சி என்கிற அடிப்படையில் அப்படி வந்து சேர்ப்பதற்கான முயற்சி எல்லாம் பண்ணாங்க. ஆனா அதையும் மீறி அப்புறம் வந்து நம்ம கோர்ட்ல வாதாடினால அது எஸ்டி எஸ்டி வழக்காக மாற்றப்பட்டு அந்த வழக்கு ஏற்கனவே சிபிஐனுடைய வழக்கு நீதிமன்றம் செங்கல்பட்டுல வழக்கு நடந்தது, பிறகு அது கடலூர் எஸ்டி எஸ்டி வழக்கு நீதிமன்றத்துக்கு மாற்றப்பட்டு அந்த வழக்கு நடந்தது. கிட்டத்தட்ட 2003 துவங்கி 2017 விசாரணை நடந்து 2021
18 ஆண்டுகள் அந்த வழக்கு என்பது நடந்திருக்கு. இந்த குற்றவாளியா இருக்கிற போலீசார் ரெண்டு பேரும் அந்த வழக்கை நடத்த விடல. அந்த முருகேசனுடைய கண்ணகியினுடைய உறவினர்கள் வலும் செல்வாக்கு உள்ளவங்கனால அவங்களும் அந்த வழக்கை நடத்த விடாம இழுத்தடிச்சுட்டே இருந்தாங்க. கிட்டத்தட்ட எல்லா சாட்சிகளையும் மிரட்டி, சாட்சிகள் சொல்ல விடாம, சாட்சிகளை கலைச்சு இப்படி எல்லாம் முயற்சி பண்ணாங்க. உண்மையிலே எங்களுக்கு என்ன வருத்தம்னா, சிபிஐ அந்த நேரத்துல வந்து ஆக்கப்பூர்வமான அளவுக்கு அந்த வழக்கை, அந்த சாட்சிகளை மிரட்டி அவங்க பணிய வைக்கிற போது சிபிஐ இன்னும் கூட கூடுதலான நடவடிக்கை எடுத்திருக்கலாம், அந்த சாட்சிகளை பாதுகாத்திருக்கலாம். என்னாச்சுன்னா, 2017 செல்வராஜ் என்கிற ஒரு சாட்சி, நேரடியான ஐ விட்னஸ், அவர் 31/8/2017 தற்கொலை பண்ணிக்கிறார். மறுநாள் 1st செப்டம்பர் 1st அவர் நீதிமன்றத்தில் போய் சாட்சி சொல்லணும். ஆனா முதல் நாள் தற்கொலை பண்ணிக்கிறார். என்ன காரணம்னா, அவர் அருந்ததி வகுப்பை சார்ந்தவர். அவர் நீ சாட்சி சொன்னா உயிரோடு இருக்க முடியாது என்று மிரட்டின காரணத்தினாலதான் என்னுடைய கணவர் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு என்று அவருடைய மனைவி மறுநாளே காவல் நிலையத்தில் புகார் கொடுத்து அந்த புகார் மேல எஃப்ஐஆர் பதிவிட்டப்பட்டிருக்கு. இன்னைக்கு அந்த வழக்கு நிலுவையில் இருக்கு. இவ்வளவு மிரட்டுகிற போதெல்லாம் கூட சிபிஐ அந்த வழக்குல போதுமான அளவுக்கு அக்கறை எடுத்துக்கொண்டு ஒரு வழக்கை எடுத்து விசாரிச்சா மட்டும் பத்தாது, சாட்சியங்களை ஒழுங்கா நீதிமன்றத்தில் பாதுகாத்து சொல்ல வைக்கிற அதை அவங்க போதுமான அளவுக்கு செய்யல. சில பேர் பிறகு சாட்சியா கூட மாறிட்டாங்க. ஆனா இவ்வளவுக்கு பிறகு இந்த வழக்கை விசாரித்திருக்கிற நீதிபதி உத்தன்ராமன் அவர்கள் இன்னைக்கு காலையில தீர்ப்பு வழங்கியிருக்கிறாரு. அதுல இந்த ரெண்டு பேர் காதல விஷம் ஊத்தி கொலை செய்திருக்கிற மருது பாண்டியன்கிற கண்ணையுடைய சகோதரருக்கு மரண தண்டனையும், மீதி இருக்கிற அவருடைய உறவினர்கள் 11 பேருக்கு ரெட்டை ஆயுள் தண்டனை, அதாவது கொலை வழக்கு பிளஸ் எஸ்டி எஸ்டி வன்கொடுமை சட்டத்தில் ரெட்டை ஆயுள் தண்டனை வழங்கியிருக்கிறாரு. அந்த ரெண்டு காவல்துறை அதிகாரிகள், அந்த செல்லமுத்து தமிழ்வாழ்கிற காவல்துறை அதிகாரிகளுக்கும் ஆயுள் தண்டனை என்பது இன்னைக்கு வழங்கியிருக்கிறாரு. நல்லவேளை நீதிபதி நியாயம் ரொம்ப, நாங்க இந்த வழக்க பாராட்டுறது என்னன்னா, எல்லா குற்றவாளிகளுக்கும் அவருடைய குற்றத்துக்கேற்ப தண்டனை வழங்கி வந்த நீதிபதி இந்த ரெண்டு பேரும் அப்பாவிகள், இவர்களை விடுதலை செய்கிறோம் சொல்லி முருகேசனுடைய உறவினர்கள் ஐயாசாமி குணசேகர் என்கிற ரெண்டு பேரையும் தண்டனை குற்றமற்றவர்கள் விடுதலை செஞ்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, ஏற்கனவே காவல்துறை பொய் வழக்கு போட்டு 4 பேர் கைது பண்ணாங்க பாருங்க, அதுல 3 பேருக்கு அந்த கைது செய்யப்பட்ட அவங்க மேல நீங்க பொய் வழக்கு போட்டீங்க, அவங்களுக்கு தலா 2 லட்சம் ரூபாய் நஷ்டஈடு கொடுக்கணும் என்பதையும் சேர்த்து இந்த வழக்கில் அவர் வந்து தீர்ப்பு வழங்கியிருக்கிறாரு. உண்மையிலேயே இது வந்து ரொம்ப ஒரு நீண்ட நெடிய காலத்தில் நடந்திருக்கக்கூடிய ஒரு ஆணவ படுகொலை எதிர்த்த போராட்டத்தில் கிடைச்சிருக்கிற ஒரு மிகப்பெரிய வெற்றி என்றுதான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே நாங்கள் பார்க்கிறோம். இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிற நீதிபதி அவர்களுக்கு பாராட்டுகிறோம். அதே போல இந்த வழக்கை நடத்துவதற்கு வழக்கறிஞர் ரத்தனம் மற்றும் மனித உரிமை அமைப்பை சார்ந்திருக்கிற பல வழக்கறிஞர்கள் ஒரு நீண்ட சட்ட போராட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த நேரத்தில் நாங்கள் பாராட்டு தெரிவிக்க விரும்புகிறோம். இதன் மூலம் தமிழ்நாட்டில் நாங்கள் சொல்ல விரும்புவது என்னன்னா, இப்படி ஒரு ஆணவ படுகொலை நடந்தா அந்த ஆணவ படுகொலைக்கு, ஆணவ படுகொலை தடுப்பதற்கான ஒரு தனி சட்டம் வேண்டும் என்று தொடர்ந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்திக்கிட்டு இருக்கு. ஏற்கனவே பல நீதிமன்றங்கள் தனி சட்டம் கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பெல்லாம் வழங்கியிருக்கிறார். ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கிற போது நாங்கள் தனி சட்டம் வேண்டும் என்கிற அந்த மசோதாவை ஒரு தனிநபர் தீர்மானமா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நம்ம கொடுத்திருக்கிறோம். ஆனால் தமிழ்நாட்டில் இன்னை வரைக்கும் அந்த தனி சட்டம் என்பது இயற்றப்படல. எனவே அந்த தனி ஆணவ படுகொலை தடுப்பதற்கான தனி சட்டத்தை உருவாக்கி தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாங்கள் கேட்டுக்கொள்வதும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, உசிலம்பட்டியில விமலாதேவி அவர்களுடைய வழக்கை விசாரிச்சிருக்கிற நீதிபதி நம்முடைய வி ஆர் சுப்பிரமணியம் அவர்கள் வழங்கியிருக்கிற தீர்ப்பில் பல நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அதையும் அரசு எடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தை கேட்டுக்க விரும்புகிறோம். பொதுவாக நாங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற அனைவருக்கும் கொடுக்கிற வேண்டுகோள் என்னன்னா, இந்த சாதி என்கிற சனியினால இப்படி ஒரு இளம் தலிர்கள் அவங்க கொடூரமாக கொலை செய்யப்படுகிற இப்படிப்பட்ட கொடுமை தமிழ்நாட்டில் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இதுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற ஆதிக்க மனோபாவம் படுத்திருக்கிற சில சாதிய சக்திகள் இதுக்கு பின்புலமா இருக்குது. இதனால சமூகத்துக்கு எந்த பலனும் இல்லை. வாழ வேண்டியவங்களை வாழ வைப்பதற்கு மாறா இப்படி கொலை செய்கிற கொடூரத்தில் ஈடுபடுவது என்பது வன்மையான கண்டனத்துக்குரியது. எனவே எல்லா சாதியிலும் இருக்கிற ஜனநாயக சக்திகளுக்கு நாங்கள் வேண்டுகோள் விடுவது என்னன்னா, இப்படிப்பட்ட கொடுமையிலிருந்து நீங்க விடுபடணும். இப்படி இளைஞர்களுக்கு அந்த அப்படி காதலித்து வாழ விரும்புகிற இளைஞர்களுக்கு நீங்க துணை போகட்டா கூட பரவாயில்ல, ஆனால் அவர்களுக்கு தொந்தரவு செய்வது, அவர்களை மிரட்டுவது, அவங்களை கொலை செய்யறது,
அல்லது தற்கொலைக்கு செய்யக்கூடிய இப்படி பல தற்கொலைக்கு தள்ளக்கூடிய நிலைமை என்பது ஏற்படுவதெல்லாம் ஒரு மனித நாகரிகத்துக்கே அப்பாற்பட்டது என்கிற முறையில் அனைவரும் இந்த இப்படிப்பட்ட கொடுமைகளிலிருந்து அவர்கள் விடுபட வேணும் என்கிற முறையில் தந்தை பெரியாரை பற்றி பேசுகிறோம், பகுத்தறிவை பற்றி பேசுகிறோம், வள்ளலார் பல்வேறு சாதிய மறுப்பு சித்தர்களை பற்றி எல்லாம் பேசுகிற இந்த தமிழ் சமூகத்தில் இந்த சாதிய மனோபாவத்தை இன்னும் கலைந்தர முடியாத கொடுமை இருக்கிறது என்பதை நாம் நீண்ட காலத்துக்கு அனுமதிக்க முடியாது. இதற்கு எல்லாரும் இணைந்து கரம் உசர்த்து இந்த சாதிய அணி சேர்க்கை சாதிய போக்கை உடைத்தறிவதற்கு அணி சேர்ந்து வர வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கட்சியின் சார்பில் நாங்கள் கேட்டுக்கொள்றோம். 18 ஆண்டு காலத்துக்கு மேல ஒரு வழக்கு நீடிச்சு நடக்குதுன்னா அது இந்த நீதிமன்ற தலைவர்கள் இருக்கக்கூடிய மிகப்பெரிய குறை. அரசாங்கமும் காவல்துறையும் நீதிமன்றமும் நீதித்துறையும் இதை தடுக்கணும். ஏன்னா ஒரு சம்பவத்தை பார்த்து 10 வருஷம் கழிச்சு சாட்சி சொல்லணும், எப்படி சாட்சி சொல்ல முடியும், எப்படி அந்த சம்பவத்தை நினைவு கூற முடியும்? எனவே இது குற்றவாளிகளுக்கு தான் வந்து இந்த காலத்தை நீடிப்பது என்பது குற்றவாளிகளுக்கு தான் பயன்படும். அவர்கள் அதனாலதான் இந்த SC ST வன்கொடுமை சட்டத்துல அல்லது இந்த போக்சோ சட்டம் போன்ற பல சட்டங்கள்ல அந்த தண்டனை எண்ணிக்கை தண்டனையுடைய விகிதம் குறைவா இருக்கிறதுக்கு அடிப்படையான காரணமே இது நீண்ட காலத்துக்கு இந்த வழக்கை நடத்துறது தான். ஆகவே ஒரு வழக்கு நடந்தால் சம்பவம் நடந்தால் 6 மாத காலத்துக்குள் அந்த வழக்கை நடத்தி முடிக்க வேண்டும் என்பதை கராரா நிறைவேற்றுவதற்கு நீதித்துறை உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். போக்சோ சட்டத்துல அப்படி ஒரு கால வரையறை இருக்கு, ஆனால் அது அமலாக மாட்டேங்குது. அதாவது இந்த நவீன பொருளாதார கொள்கை என்பது அமலாகப்பட்ட பிறகு சமூகத்தில் இருக்கிற ஒரு அடிப்படை சிந்தனை மாற்றம் என்பது ஏற்பட்டிருக்கு. போதை பழக்க வழக்கங்கள் என்பது நாட்டில் இளைஞர் சமூகத்தில் ரொம்ப புறையோடி போயிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். என்னதான் காவல்துறை அரசாங்கம்லாம் நடவடிக்கை எடுக்கிறதா சொன்னாலும் கூட இன்னும் போதை பழக்கத்தை கட்டுப்படுத்த முடியல. அதே மாதிரி டாஸ்மாக் கடைகளை இன்னும் அரசு நடத்திக்கிட்டு இருக்கிற இப்படிப்பட்ட சகலவிதமான ஒரு மோசமான கலாச்சார சீரழிவு ஏற்பட்டிருக்கிற நிலைமை என்பது ஏற்படுது. ஆகவே அதன் காரணமாக இன்னைக்கு பெண் குழந்தைகள், இளம் பெண்கள் பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கப்படும். இப்ப கூட தொலைக்காட்சியில பாக்குறோம், ஆசிரியர்கள் மேல மீண்டும் இன்னைக்கு ஒரு நேரத்து நடந்த சம்பவத்தில் ஆசிரியர் பல பேர் கைது செய்யப்பட்டிருக்கிற செய்தி என்பது வருது. இதெல்லாம் வந்து ஒரு சமூக சீரழிவை தான் காட்டுகிறது. இளைஞர்கள் இந்த மாதிரியான சமூக சீரழிவுகளை எதிர்த்து போராடுவதற்கு முன்வர வேண்டும் என்றுதான் நாங்க கண்டுகொள்வோம்.